Hi friends, welcome to Shiny World. So, in our channel, we will see a recipe for the video. We will see how to make this recipe. This recipe is very easy to try. This is a video recipe. This is a very good recipe. So, if you skip this video, you can see the details of this recipe. So, now we will see our channel first time. Click the red button and subscribe. Click the bell icon and click all options. நாப்போட வீடியோஸ்ல நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் So first, வாழைப்பழம் பணியாரம் பண்றதுக்கு ரெண்டு நல்ல பழுத்த வாழைப்பழமா எடுத்து வச்சிருக்கேன் சோ அத நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வெச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி நல்லா அத வந்து பிசைஞ்சு வெச்சுக்கோங்க அது கூட வந்துட்டு ஒரு 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க 1 கப் கோதுமை மாவு அப்புறம் கொஞ்சமா மண்டவெல்லம் 1 கப் மண்டவெல்லத்தை இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் தண்ணி நீங்க வந்து ஆட் பண்ண சேதேவே இல்ல பால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் சோ வாழைப்பழத்துல இருந்தே நல்ல தண்ணி வரும் அது நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வெச்சுக்கோங்க சோ இத வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா மூடி வெச்சுக்கோங்க அரை மணி நேரம் இப்படி மூடி இருக்கட்டும் சோ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இத தரந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கன்சிஸ்டன்சி வந்திருக்கும் சோ இந்த டைம்ல இது கூட கொஞ்சமா ஒரு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்பூனை வச்சு உங்க கையை வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க சோ இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுட்டு எண்ணெயை வந்துட்டு ஒரு panல சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே இத வந்து நம்ம ஸ்பூன்லயே எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து எண்ணெய்க்குள்ள போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்பூன்ல நல்லா வரல அப்படினா நீங்க உங்க கைய கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் சோ இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்பூன்லயே நான் போட்டேன் நல்லா புஸ்ன்னு வந்துச்சு பனியார ஷேப்ல வந்தா கூட ஓகே தான் சோ இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கலாம் அத சோ இந்த மாதிரி அத திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு அத கொஞ்ச நேரம் வேக வச்சிட்டு எடுத்துறலாம் இப்போ இது நான் கையை வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கையை வச்சு போட்டாலும் அதேதான் பட் ஸ்பூனை விட கையை வச்சு போட்டா இன்னுமே நல்லா வந்திருந்துச்சு சோ நம்ம கையை யூஸ் பண்ணி நான் ஒரு டைம் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதுவே பண்ணிக்கலாம் உங்களுக்கு கை வச்சு பண்றது ஈஸியா இருந்தா நீங்க கை வச்சு பண்ணிக்கலாம் ஸ்பூன் வச்சு பண்றது ஈஸியா இருந்தா ஸ்பூன் வச்சு பண்ணிக்கலாம் சோ இப்போ இது நம்ம திருப்பி போட்டாச்சு சோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுறலாம் இது நல்லா எல்லாமே வந்து லைட் பிரவுனிஷ் கலர் வந்த உடனே இது எல்லாத்தையும் நம்ம வந்து கரண்டி வச்சு எடுத்துறலாம் எண்ணெய் வடிகட்டற கரண்டியை வச்சு ফুল பனியாரத்தை எடுத்து நல்ல எண்ணெயை வடிகட்டிரலாம் சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு ப்ளேட்ல வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் அதுல வந்து இது எல்லாத்தையும் நான் போட்டுறேன் சோ அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட ரொம்பவே சூப்பரான வாழைப்பழ அதிரசம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க வெறும் 2 மினிட்ஸ்ல பண்ணிரலாம் சோ இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஷைனி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை